மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம மோட்டிவேஷன் இருக்கோம். மோட்டிவேஷனில் உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு, ஓகேங்களா, ஒரு மூணு நிகழ்வு, அதை கடைசியாக பார்க்கலாம். இப்போ என்ன மோட்டிவேஷன் பாருங்கள். புற ஊதா கதிர்களை பூமிக்கு வர விடாமல் தடுக்கிறது யார்? புற ஊதா கதிர்கள் எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது. அது நமக்கு சேராது, ஓகேங்களா. அப்போ ஓசோன் என்ன பண்ணுது? அதை தடுத்துருது. அப்போ பூமிக்கு பாதுகாப்பாக இருக்கிறது வந்து ஓசோன். புற ஊதா கதிர்கள் பூமிக்கு வராது. ஓகே, கிளியர். நெக்ஸ்ட், இது உண்மையாலுமே லாஜிக்கானது. இது சிம்பத்தியாக நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதே மாதிரி புறம் பேசுகிறாங்கள, உங்களை வந்து ஒரு மாதிரி மன சங்கடப்படுற மாதிரி பேசுகிறாங்களா, அது உங்களை போய் எங்கே நுரையீரல் அட்டாக் பண்ணுமா, இதயத்தை அட்டாக் பண்ணுமா? இதே ரொம்ப ஹார்ட் வலிக்கக்கூடாதுதான். இங்கே எப்படி ஓசோன் இருக்கோ அது மாதிரி இதயத்தை சுற்றி என்ன இருக்குது? பெரிக்கார்டியம் திரவம் நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் புறம் பேசுகிறவரை பற்றி நீங்கள் உங்கள் இதயத்துக்கு அதை மேட்டர் கொண்டு வர மாட்டீங்க. இங்கே எப்படி ஓசணும் அது மாதிரி பெரிக்கார்டியம்னு வச்சுங்க, ஓகேங்களா. ரைட், நெக்ஸ்ட் சார், நான் மனப்பாடம் பண்ணேன் சார், அதிகாலையில் பண்ணுங்கள், ஓகேங்களா. மனப்பாட பகுதி அதிகாலையில் பண்ண என்னாகும்? மைண்டில் ஏறும். ரைட் சார், எனக்கு சோர்வாக இருக்குது சார், என்ன சார் இவ்வளோ போஸ்டிங்கு நம்மளுக்கு கிடைக்குமா, என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, அப்படியே ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படியே டல்லாக இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தில் நீங்கள் டாப்புக்கு போயிடலாம். எல்லாத்துடைய வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன அவமானங்கள், பெரிய அவமானங்கள் எதுவும் நடந்திருக்கு, அதை நினச்சி பாருங்கள். நினச்சி பார்த்தீங்கனாலே சோர்வு போயிடும், உங்களுக்கு உயர்வு வந்துடும், ஓகேங்களா. ரைட், இதை விட ஓவர் கான்ஃபிடென்ஸ் என்னென்னா சொல்லுங்கள், சும்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் டிஎன்பிசி ஆகட்டும், நீட், ஏதோ ஒன்று டோட்டல் வேகன்சி இவ்வளோன்றிருக்கு, நீங்கள் என்ன சொல்லணும் அதில் ஒன்று கழித்து சொல்லுங்கள். இப்போ உதாரணத்துக்கு 500 போஸ்ட்னால் மொத்தம் 499 கேட்பாங்க. ஏப்பா கம்மியாக சொல்கிறேன், அந்த ஒரு போஸ்ட் எனக்குன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ஓகேங்களா. ஆர்வம் உள்ளவங்களுக்கு அட்வைஸ் தேவையே கிடையாது, ஓகேங்களா. ஆர்வம் இல்லாதவங்களுக்கு தான் அட்வைஸ் தேவை. மொதல் ஆர்வத்தை மைண்டில் செட் பண்ணுங்கள். நடந்த அவமானங்களை நினச்சி பாருங்கள். உங்களை என்கரேஜ் பண்ணுற விஷயத்தை விட டிஸ்கரேஜ் பண்ணுற பண்ணியிருப்பாங்கிற விஷயம், அதெல்லாம் நினச்சி பார்த்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். சரி, ஒரு மூணு இன்சிடென்ட் நடந்தது. நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மீட்டிங் ஒரு கேப்பில் நான் அட்டன் பண்ணேன். ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, ஸ்பீச் பண்ணுறவர், ஜெயிக்கும் வரை குதிரை மாதிரி ஓடு. ஓகே, ஆமாம், குதிரை மாதிரி ஓடாதான் ஜெயிக்க முடியும். ரைட், ஜெயித்ததுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடு, ஏன்னா இப்போ இருக்கிற காலம்லாம் போட்டி காலம், போட்டி உலகம், ஓகேங்களா. ரைட், அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ நீங்கள் குரூப் 2 எலிஜிபிள், குரூப் 1 எலிஜிபிள், ஆனால் இப்போ குரூப் 4 எழுதி உள்ளே வந்துட்டீங்க, அப்பாடா ஜெயிச்சாச்சா, அப்புறம் எங்கே போகணும்? குரூப் 2 போகணும். அப்போ அதை விட எப்படி படிக்கணும்? நல்லா படிக்கணும். ரைட், ரெண்டாவது மீட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போ அதில் ஒரு பேசினார், ஒரு கன்சர்ன் ஒருத்தர் ஆரம்பித்தார், எளிமையாக தான் இருந்தார், அவர் ஒரு கன்சர்ன் ஆரம்பித்தார், இன்றைக்கி பார்த்தா வேர்ல்டு ஃபேமஸ் ஆகிற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி பேசினார். இது ரெண்டாவது மீட்டிங்கில் பேசினது. அப்புறம் கொஞ்சம் காலம் கழித்து அந்த கன்சர்ன் ரொம்ப டல் ஆயிடுச்சு, அப்படி இருக்கிற இடமே அப்படி ரொம்ப டல் ஆயிடுச்சு. இப்போ முதல் மீட்டிங்கில் என்ன சொன்னாங்க, ஜெயிக்கும் வரை குதிரை மாடி ஓடு, ஜெயித்ததுக்கப்புறம் குதிரையை விட வேகமாக ஓடு. அந்த டைலாக் பொருந்துதா? அது மாதிரி வெற்றி பெறது முக்கியம் இல்லை, அது வெற்றியை தக்க வைக்கிறது, நம்மளை யாரும் ஓவர்டேக் பண்ணிடக்கூடாது, போட்டி போகாமல் சொல்கிறேன், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்துக்கணும். ஓகே, தேங்க்யூ, ஆல் த பில்ஸ், காட் பிளஸ் யூ.